பெரியவாங்கிலிருந்து பிரசாதம் வந்திருக்கு. நாம தான் தரிசனம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே போய் தரிசனம் பண்ணிக்க போகிறோம். பிரசாதம் நீங்கள் கொஞ்சம் வச்சுருக்கா பெரியவா ஆச்சாரியாருடைய சந்திச்சிலிருந்து சுத்தலீசமாக வந்திருக்க, ராமேஸ்வரம் பிரபாச்சி சாச்சா சாஸ்திரிகள் வந்திருக்க, அப்பா பிரசாதம் தெரிஞ்சு வந்திருக்க. பிரசாதத்துக்கு நாம தான் இப்போ வந்தனம் பண்ண போகிறோம். பெரியவாளுக்கு வந்தனம் பண்ணுறதுக்காக பெரியவா பிரசாதத்துக்கு வந்தனம் ரொம்ப விஷயம். ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னேன், பிரச்சூர் வெங்கட்ராம சர்மா அவர்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட உபன்யாசத்து கேட்டு போகிறதுக்காக போக போயிருந்தோம். இப்போ பெரியவாள்லேருந்து பிரசாதம் வாங்கி போயிருந்தோம். அப்போ பெரியவா பிரசாதத்தை கொடுத்து உபன்யாசத்தை வந்து அனுப்புறவங்க சொல்லுமோன்னு சொல்லி பெரியவா பிரசாதம் கொடுத்து ஆரம்பித்தார். அவர் பற்றி சொன்னோம், பெரியவா பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொன்னோம். உடனே நேரம் யோகவசமாக கொடுக்குறத தூண்டை எடுத்து இடத்துல கட்டி இறங்கி நின்றுட்டார். வசியமாக கொடுங்க உடனே கை நீக்கி வாங்கிட்டேன், இல்லை ஸ்வஸ்தி சொல்கிறோம்னு சரி சொல்லுவோம்னு ஸ்வஸ்தியெல்லாம் சொல்லி பிரசாதம் கொடுத்தோம். பிரசாதத்தை வாங்கி வச்சுட்டு நாலு தேவா விழுந்து பிரசாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணேன். நான் கேட்டேன், பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறதா அப்படியே பண்ணல அப்படின்னு சொன்னார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறது காட்டிலும் பெரியவாளுடைய பிரசாதத்துக்கு நமஸ்காரம் இன்னும் சிரேஷ்டம் பண்ணார் அப்படின்னு நம்ம போய் பெரியவாள் அங்கேருந்து இன்னைக்கு நமக்கு பிரசாதம் கொடுத்து அனுகிரகம் பண்ணி அமைச்சிருக்கார். நாம் எல்லாம் பிரசாதத்துக்கு வந்தனம் பண்ணி பெரியவாளுக்கு அந்த வந்தனத்தை சமர்ப்பணம் பண்ணி பிரசாதத்தை சுவீகரிச்சிருக்கோம். எல்லாம் எழுந்து நிற்கோங்க. Thank you.
ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கும் காஞ்சி தாம கோயிலுக்கும் இந்த கோவில் கட்ட ஆரம்பிச்சிருக்கு தொடர்பு. பெரியவாளோ இப்ப இருக்கிற பெரியவாளோ எந்த ஒரு அக்கேஷனையும் ரத்னகிரிக்கு வந்தா ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு விசிட் உண்டு அப்படிங்கிற ஒரு நேரம் இருந்தது. அப்படிதான் இதுவரை நடந்து வந்துட்டு இருக்கு. நேற்று ராத்திரி 30 மணிக்கா எனக்கு சொன்னா ரத்னகிரீஸ்வரர் கோயிலுக்கு போறதுப்பா சிவபாலுக்கு போட்டுட்டு என்ன பண்ணுறதுப்பா குழந்தைன்னா வந்து நம்ம வருஷம் வருஷம் போயிட்டு இருந்தோம். அதனால குருபாரோட போயிட்டு இருந்தாமே சொன்னேன். இல்ல இது மாதிரி 1 மணிக்குள்ள போட்டியை குடிக்கிறோம், 2 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, 6 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, பிஸியா இருக்கு, அதனால கொஞ்சம் சிவபாலுக்கு நீ போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னான். இதை தலைமையை கூப்பிட்டு விசாரணை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கேன். இந்த குழந்தைகள்லாம் பரீட்சை எழுத போறதுக்கு முன்னாடி வேதாதட்சிணா முக்தி ஹோமம் ஐகிரீவ ஹோமம் அப்படிங்கிறது ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் வருஷாவருஷம் நடக்கிற ஒரு சம்பவம். இந்த ஹோமங்கள் பங்கேற்ற குழந்தைகள் பரீட்சையில நல்லா தேர்ச்சி பெற்று வராங்கிறது நிதர்சனமா பார்த்துட்டு தான் வரும், வருஷம் வருஷம் பார்த்துட்டு தான் வரும். நம்ம பிரம்மச்சாரி பசங்கள் எல்லாரும் காயத்ரி பண்ணணும். பரீட்சைக்கு பின்னாடி பரீட்சைக்கு பின்னாடி இல்லை ரெண்டு காயத்ரி பண்ணணும். பரீட்சைக்கு போற அன்னைக்கு பிள்ளையார வேண்டிட்டு போடணும். பிள்ளையார் வந்து மேலாவது உட்கார்ந்து தானா ஆன்சர் தான் எழுதிடணும். பிள்ளையார வேண்டிட்டு போடும். அப்பா அம்மா வந்து முக்கியமா நமஸ்காரம் பண்ணிட்டு போடும். இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம். அப்பா அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணி பிள்ளையாரை வேண்டிட்டு போறதுன்றது நம்மெல்லாம் சின்ன குழந்தை நாங்கள்லாம் சின்ன குழந்தை இருந்த போதே நடந்த இந்த விஷயம். அதனால இந்த குழந்தை குழந்தைகளுக்கு இந்த குழந்தை உண்டாக்கணும். அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டோம், அப்பா அம்மாவுக்கு வந்து பேதா வாங்கிட்டு பிள்ளையாருக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு பாதத்தை பேனா வாங்கிச்சுட்டோம், பிள்ளையாருக்கு கூட்டு கூட்டிட்டு தூக்கரை போட்டுட்டு போய் பரீட்சை எழுதுறதுனாக்கா கட்டாயம் நீங்க நல்ல மார்க் வாங்கி நல்ல பாஸ் பண்ணுவேன். அதோடு இல்லாம இன்னும் காயத்ரி பண்றது மட்டும் உங்களுக்கு ஒரு தேஜஸ் ஆட்டோமேட்டிக்கா தேஜஸ் உண்டாகும். ஒரு அதாவது படிச்சத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சக்தி, ஒரு தன்னம்பிக்கை. நம்ம நம்ம பரீட்சையை எழுதி பாஸ் பண்ணணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை. இதெல்லாம் வந்து நீங்க காயத்ரி ஜபம் பண்றதுட்டும் கட்டாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நம்ம குழந்தைகள்லாம் கட்டாயம் காயத்ரி ஜபம் பண்ணணும். நீங்கெல்லாம் பெரியவனாகி பெரியவனாகி நல்ல பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி உங்க குடும்பத்துக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றதோடு இல்லாம இந்த நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணணும். தெரியவா அடிக்கடி இப்படி சொல்லுவா இந்த குழந்தை எல்லாம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பிஇ படிச்சுட்டும் எம்எஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் போறாங்க. இந்த
ஃபாரின்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸே இந்தியாவில் கொண்டு வர முடியாதா? கொண்டு வந்தால் இந்த குழந்தைகள் வந்து ஃபாரின் போகிறத நிறுத்தலாமே. ஃபாரின் போற என்ன இருக்கு, நம்ம அங்கே தான் கோவில் கட்டினா இல்லாமல் கட்டினா இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நம்ம முக்கிய பூமிக்கிற நம்ம பாரத பூமியில இருந்து ஒரு கர்மா பண்றதுக்கும் அந்த ஒரு கர்மா பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இந்த குழந்தைகள்லாம் இங்கேயே இருந்து இங்கேயே படித்து இங்கேயே உத்தியோகம் பண்ணி நம்ம நாட்டுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி என்ன சொல்லுவா, இது மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா, யார்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு இந்த நேரத்தை வந்து பெரியவாளே ஒரு நாலஞ்சு பெரிய யூனிவர்சிட்டிலாம் பேசியிருக்காங்க. அந்த எந்த ஃபெசிலிட்டிஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் இவா எதிர்பார்த்துட்டு போராடும் அந்த ஃபெசிலிட்டிஸை இந்தியாவில் ஏன் கொண்டு வர முடியாது? கொண்டு வந்தால் இவா அந்த குழந்தைகள்லாம் ஃபாரின் போய் படிக்கிட்டோ திரும்பி வர்றாலோ திரும்பி வராங்க செட்டில் ஆகிறாலோ தெரியல. அதனால் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கேயே கொண்டு வந்தால் இந்த குழந்தைகள் ஃபாரின் போகிறத கொஞ்சம் தடுக்கல அமைக்கிற மாதிரி அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. பெரியவாதே பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கா. ஃபாரின் போகிறது ஒரு தப்பு இல்லை, எங்கே நல்லது இருந்தாலும் எல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான். பட் எங்கே போனாலும் நம்மளுடைய பேசிக் பாரம்பரியம் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இதெல்லாம் மறந்து போகாமல் நம்ம நம்மளுடைய சம்ஸ்காரத்தை நல்லா பண்ணிட்டு வந்தோம்னாக்க நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை நம்ம தேசத்துக்கே ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாருடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தைகள் எல்லாரும் எந்த குழந்தைகள் பரீட்சைக்கு போறாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெரிய ஆசீர்வாதம் அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணி சுந்தரேசர் மாமா சொன்ன மாதிரி அவர் மகா பாலபெரியவா நேற்று ராத்திரி பூஜையை முடிக்கிறதுக்கு 12 மணி சாயங்கால பூஜை முடிக்கிறதுக்கு 12 மணி காத்தால 3 மணிக்கு கேட்கிறார். அவரோட அனுஷ்டானங்கள் அவரோட பப்ளிக் இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய சேவைகள் நடந்துட்டு இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம பண்றதுன்னா ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, நம்ம அவட கம்பேர் பண்ணிக்க கூடாது. இருந்தாலும் அவ பண்றது உலகளாவிய சேவை பண்ணிட்டு இருக்கா, அவர் லோகக்ஷேமாக்கிறதுக்காக அனுகிரகம் பண்ணிருக்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு இன்னைக்கு அவர் பாலபெரியவா நேற்றுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தா, பட் இந்த நிர்பந்தத்தினால வர முடியலன்னு மாமா சொன்ன மாதிரி இன்னைக்கு காத்தால கூட நாங்கள் போய் பார்த்து பாலபெரியவாட்ட தரிசனம் பண்ணி இவரே குழந்தையெல்லாம் வந்திருக்கா, நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களோட ஆசீர்வாதத்தினால இந்த குழந்தைகளும் நல்லா மேலும் மேலும் நல்லா படிச்சு நல்லா இந்த மாமா சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணணும் பாலபெரியவா பரிபூர்ணமான அதை அனுகிரகம் பண்ணினாங்க. நம்ம கோயில பாலபெரியவாளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்னா நம்மளால போக முடியல அப்படின்னாலும் நம்மளோட ஆசீர்வாதம் அங்க போய் சேரணும். பாலபெரியவா இங்கதான் இருக்கா, பை ஹார்ட் அவர் இங்கதான் இருக்கா. அதனால ஸ்பெஷலா மாமாவுக்கே முடியல, இவருக்கே பார்த்தாலும் வயசு இருக்கு, கிட்டத்தட்ட 80 வயசு. இருந்தாலும் ரத்னகிரீஸ்வரர் கோயில்ல போய் நாங்க அனுகிரகம் பண்ண பிரசாதத்தை நீங்களே கையால கொடுத்து அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி என் சார்பில் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னொரு சந்தர்ப்பத்துல பெரியவா வரேன்னு சொல்லியிருக்கா. இப்போ மே மாசம் 18 இது மாதிரி வந்தா வேடச்சி இருக்காங்கிறது போது வந்துட்டு போனேன், இப்போ சில காரணங்கள்னால வர முடியலனால வராமல் இருக்க நீங்கள். இருந்தாலும் அவளோட அனுகிரகத்தை நம்ம மனசுல வாங்கிட்டு மேதா தட்சிணாமூர்த்தியும் காயத்ரியும் பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு 11:30 ஹோமங்கள் ஆயிடும், 11:30 பூர்ணாமுதி ஆகும். ஸோ எல்லாரும் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அபிஷேகங்கள் ஆனதுக்கப்புறம் ஒரு 11:30 பிரசாதம் கொடுப்பேன், எல்லாரும் பிரசாதத்தை சுவீகரிச்சுக்கணும். நான் பணம் கட்டினவளுக்கெல்லாம் தனியாக எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அவளுக்கு அந்த பிரசாதம் கொடுங்க. குழந்தைகளுக்கு ஜபத்தில் வச்ச பேனாக இருக்கீங்க அதெல்லாம் நாங்கள் கொடுப்போம். காஞ்சி மண்டலேருந்து எங்களுக்கு நிறைய பிரசாதங்கள் அனுப்பிச்சிருக்கா, தீபூதி குங்குமம் அக்ஷதை. இது தவிர யாருக்காவது கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆளுவர் மாஸ்டர் விசா மாதத்தில் பெரியவா கேம்ப் இருக்கு, அங்கே போன எல்லாம் மாமா ஹெல்ப் பண்ணுவோம், அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் அதுவும் அங்கேயும் கொடுக்கப்படும், இங்கே போகிறவ அப்படின்னா. அதனால் இருந்து எல்லாரும் ஹோமத்தை தரிசனம் பண்ணி அபிஷேகம் தரிசனம் பண்ணி ஒரு 11:30 பூர்ணம் அத்தியாகம் பூர்ணாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரிபூர்ண நம்மளுக்கு பிரத்யட்சமா நிறைய பரிபூர்ண பலன் கிடைக்கணும்னா கடைசி வரைக்கும் ஹோமத்துல இருந்து அதெல்லாத்தையும் கிரகிச்சுக்கணும். வேதமந்திரம் நம்மளுக்கு தெரியலனா கூட அவ சொல்றதை காதல கேட்டாலே நம்மளுக்கு புரியும்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் 11:30 வரைக்கும் பொறுமையா இருந்து ஹோமத்தை தரிசனம் பண்ணிட்டு
பிரசாதம் வாங்கிக்கணும்னு பத்த மண்டலி சார்ல அங்க தாழ்மையோட கேட்டுக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே ஸ்ரீ ஆச்சாரியாளுக்கு இந்த கஷேத்திரத்துல இந்த இடத்துல ஒரு அதிகமான ஒரு பிரியம் உண்டுங்கிறத வேற இன்னொரு விதமா தெரிவிக்கணும். சாதாரணமா பெரியவா போக முடியல அப்படின்னு சொன்னா வரல, இன்னொரு சந்தர்ப்பத்துல வரேன்னு சொல்லி எனக்குதான் சம்பிரதாயம். இதா கும்பாபிஷேகமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் மேனேஜரோ ஸ்ரீகாரியமோ காரியதரிசிகள்லாம் அங்க போய் பெரியவாவுடைய சார்பாக கலந்துக்கலாம். இது ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஒரு ஹோமத்துக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு பெரியவா தான் வரலன்றத ஞாபகம் வச்சுட்டு வர முடியாத சந்தர்ப்பத்துல இப்படி ஒரு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இங்க பெரியவா கொடுத்துருக்கா அப்படிங்கறதுதான் நம்ம யோஜனை பண்ண வேண்டியதான ஒரு விஷயமா இருக்கு. அதுல நம்மளுடைய ரத்னகிரீஸ்வரர் கோவில் இங்க இருக்கக்கூடியதான ஆஸ்திகை ஜனங்கள் எல்லா இடங்கள்லயும் லோக குருவான ஜெகத்குருவுக்கு அதீதமான ஒரு பிரியம் எல்லா இடத்துலயும் சமமாக இருந்தாலும் இந்த இடத்துல நாம பாக்குறத அது விசேஷமாக பார்க்கிறோம். அவருடைய பார்வையில எல்லாம் சமம், நம்மளுடைய பார்வையில அது விசேஷமா நமக்கு தெரியறது, இன்றைய அனுபவம் விசேஷமா தெரியறது. அதுவும் இல்லாம இங்க நம்ம ரத்னகிரி விசேஷத்துல எதை பண்ணாலும் டிஃபரெண்டா பண்றோம். அதுவும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லா ஹோமங்களும் சரி எதுவுமே இங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட ரொம்ப வித்தியாசமான விஷயம். இது வரைக்கும் பிரசாதத்துக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணிருக்க மாட்டேன். முதல் முதல் நம்ம பிரசாதத்துக்கு கூட இன்னைக்கு இங்க நமஸ்காரம் பண்ற அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை உயர்த்தின ஒரு நிலையில கொண்டு போய் இன்னைக்கு பெரியவா வச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. என்ன காரணம்னா அவருடைய மனசு இங்க இருக்கா. சம்போர் லோக குரோ அதீவ மனசா சௌக்கியோபதேசம் குரு அப்படின்னு சிவானந்த லகரியில ஜெகத்குருவான ஆச்சாரியால் பரமேஸ்வரனை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்றார். லோக குரோ அப்படின்னு சொல்றார். லோக குருன்னா உலகத்துக்கு, லோகம்னா நான் ஜெகத், இந்த ஜெகத்துக்கே குருன்னு ஜெகத்குருவா இருக்க முடியாத ஜெகத்குரு ஆதி தட்சிணாமூர்த்திய பிரார்த்தனை பண்ணக்கூடியதான ஒரு மகத்தான ஒரு ஸ்லோகம். அப்படி மனசா சௌக்கியோபதேசம் குரு, அதை இந்த இடத்துல நமக்கு அப்பேற்பட்டதான ஒரு உபதேசத்தை இன்னைக்கு பெரியவா அவருடைய மனசுக்குள்ள வந்து அவ மனசாலையும் நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் புகுந்து நமக்கு இப்படி ஒரு பெரிய உபதேசத்தை பண்ணியிருக்கார். கோவில் பிரசாதம் ஓம் ஸ்ரீர்வர்ஜஸ்வமாஜ்யமாரோஹ்யமாவீதாச்சோபமானம் ரத்னகிரீஸ்வரஸ்வாமி பிரசாத கோவிந்தோவிந்தோவிந்த ஜகத்குரு சங்கராச்சாரிய மகாராஜ் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சரீரம் மே விதர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்கமா கர்ணாப்யாம் கௌரி விஸ்ருதம் ப்ரஹ்மணக் கோஜோதி மே தயா வீரா ஸ்ருதம் மே கோபாயா. வேதம் பலவிதமான தர்மங்களை நமக்கு பல ரூபத்தில் நமக்கு காமிச்சு கொடுக்கிறது. தர்மம் நிச்சயமா பண்ணணும். இந்த தர்மத்துல பல ரூபங்கள்ல தர்மம் பண்ண சொல்றது. சரீரத்தினாலையும் சில காரியங்களை பண்ணணும், மனசுனாலையும் சில காரியங்களை பண்ணணும், வாக்குனாலையும் அந்த காரியங்களில் ஈடுபடணும், சில காரியங்களை எல்லாம் சேர்ந்துதான ஒரு விஷயம். இந்த பாடி மைண்ட் ரெண்டும் இன்வால்வ் ஆகணும். அதுல நமக்கு அதிகமாக
நித்திய விஷயங்கள்லயே 66 தர்மமாக காண்பி வச்சிருக்கிறது. நித்திய பூஜைகள் ஆதரவுலாம் நம்ம பண்றோம், ஸ்லோகங்கள் தான் சொல்றோம், சந்தியாவந்தனம் பண்றோம், அதோட இல்லாம கோவில்கள்லயும் வந்து தரிசனம் பண்றோம். ஆத்துக்குள்ள பண்ணும்போது அந்த பூஜைக்கு ஆத்மார்த்த பூஜைன்னு பேரு. அதே கோவில்ல வந்து தரிசனம் பண்ணி அங்க பண்ணக்கூடியதான ஒரு அர்ச்சனைகள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறோமே, அந்த பூஜைக்கு பரார்த்த பூஜைன்னு. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் நாம ஈடுபடணும். இன்னுமே சொல்ல போனா அந்த ஆத்மார்த்த பூஜைன்னு சொல்லக்கூடியதான பூஜை ஆத்துல பண்றோமே, அந்த பூஜையில கூட முதல்ல நம்ம ஹிருதயத்துல முதல்ல சுவாமிய பூஜை பண்றோம், உள்ளுக்குள்ள சுவாமியை தியானம் பண்றோம். அதுக்கப்புறம் தான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய மூர்த்தியிலையோ படங்கள்லையோ விக்கிரகங்கள்லையோ யந்திரங்கள்லையோ இல்ல ஒரு மனுஷியார்கள்லையோ ஒரு கலசத்திலையோ இல்ல ஒரு அக்னிலையோ இப்படி பல ரூபங்கள்ல அந்த சைத்தன்யத்தை பிரம்ம சைத்தன்யம் இறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரகிருத்தியாக இருக்கக்கூடியதான ஒரு சக்தியை கொண்டு போய் இன்னொரு வஸ்துவில கொண்டு போய் ஆவாகனம் பண்றது. ஆவாகனம் பண்றதுன்னா இருக்கும்படியாக செய்வது. அப்படி இருக்கும்படியா பண்ணிட்டு உடனே என்ன பண்றோம், ஹிருதயத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம எப்படி உபாசனம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே மனசானதான் உபாசனம் பண்ண முடியும். வெளியில வச்சு உபாசனம் பண்ணும் போதுதான் அந்த சுவாமிக்கு பலவிதமான திரவியங்களை அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம், பலவிதமான வஸ்திரங்களால் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், ஆபரணங்களால் அலங்காரம் பண்ணி பார்க்கலாம், எத்தனையோ திரவியங்களால புஷ்பங்களால விதவிதமாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி பல ரூபத்தில் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா பக்தியினும் அபரிமிதமாக அதிகரிக்க. ஆனா மூலம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல உபாசிக்கிறதுதான் மூலம், அதுதான் பிரகிருதி. அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு உபாசனை அந்த தியானம் சித்திச்சுட்டால் நமக்கு வெளியில சர்வத்திரையும் சித்திக்கும். அப்ப வெளியில சர்வத்திரையும் நமக்கு அந்த சைத்தன்யமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்றோம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள பூஜை பண்ணினா போராது, அந்த சுவாமியை வெளியில கொண்டு வந்து பூஜை பண்ணி பராரசமாக தியானம் பண்ணி, பராரசம்னா ரெண்டு விதமான அர்த்தம் இருக்கு, லோகக்ஷேமத்துக்காக தியானம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு வெளியில வச்சு ஒரு பூஜை பண்றதான ஒரு பூஜையும் இருக்கு. அப்படி வெளியில கொண்டு வந்து தியான சுவாமியை பூஜை பண்ணும் போது அதனுடைய குணங்கள்ல அதனுடைய ரூப லாவண்யங்கள்ல நம்மளுடைய மனசு இன்னும் நெருங்கிறது. அப்ப மனசு இன்னும் நெருங்கும் போது என்னது, அதனுடைய பக்தி இன்னும் அதிகமாக. பக்தி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம்னு பல விஷயங்கள் நம்ம சிரவணம் பண்றோம், அதை வந்து மனநம் பண்றோம் உள்ளுக்குள்ள, அதுக்கப்புறம் அதை விவகாரத்துல கொண்டு வரணும். நவீத பக்திகள் சொல்லியிருக்காரு, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பார்வதேவனம் அப்படின்னு ஒன்பது விதமான பக்திகள் சொல்லும் போது முதல்ல சிரவணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்ப பக்திக்கு முக்கியமாக பக்தியை நம்ம என்ன அதிகப்படுத்தி கடைசியில சத்தியம் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம் அப்படின்ற அளவில கொண்டு போய் நாம கொண்டு போய் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி விடுறோம். அந்த மாதிரியான ஒரு நிலையில தான் நமக்கு ஞானம் ஏற்படும், மோட்சம் ஏற்படும். ஞானம்ங்கிறது சர்வ சுலபமாக கிடைச்சிடாது, ஞானம் கிடைக்கிறது, அல்பஞானம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது, மகாஞானம் கிடைக்கிறோம்னா நமக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபமா இருக்கு. எதனால துர்லபமா இருக்குன்னா சம்ஸ்காரம் சரியில்லாதனால துர்லபமா இருக்கு. இப்ப அதெல்லாம் எங்கேயாவது எடுத்து தனியா பொக்கிஷமா மூடி வச்சிருக்காளான்னா மூடிதான் வைக்கிறா, ஓப்பனா இருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்படியான ஓப்பனாவே எல்லாமே இருக்கு, எல்லாம் பிரகாசமா இருக்கு. அந்த ஓப்பனா இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால கிரகிச்சிக்க முடியலவே, அது கிரகிச்சிக்க முடியாது. எத்தனையோ கமெண்ட்ஸ் நமக்கு இந்த ஸ்பேஸ்ல இருந்தா கூட ஒரு 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 கம்பெனிகளுக்கு திறந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்களை எப்படி இப்போ எதனையோ நம்ம செல்போன் எல்லாம் பாக்குறோமே, அந்த பேராமீட்டர் திறந்தா மாதிரி அந்த விஷயத்தை கிரகிச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க சர்வத்தையும் எல்லாமே வியாபிச்சு இருக்கு, ஞானம் பரவலா இருக்கு, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக பூர்ணமா இருக்கு. ஒருத்தர் எடுத்துட்டதுனால அது இன்னொருக்கு கிடைக்காம போகிறது இல்லை, ஆனா அதை நம்மளால உணர முடியல அடைய முடியல அப்படின்னு சொன்னா நமக்கு சம்ஸ்காரம் சரியில்லை அப்படின்னு சொல்ற. சம்ஸ்காரம் எங்க சரியில்லை, சரீரத்துக்கு சம்ஸ்காரம் சரியில்லையா, மனசுக்கு சரியில்லை, சரியில்லையா, சித்தத்துக்கு சம்ஸ்காரம் சரியில்லையா அப்படின்னு நமக்கு பலவிதமாக தோன்றது. அப்ப எத்தனையோ விதங்கள்ல அப்ப சரீரத்துக்கு சம்ஸ்காரம் நல்லா வேணுமானா சரீரத்தால உபாசிக்கணும், மனசுக்கு நல்ல சம்ஸ்காரம் ஏற்படணுமானாக்கா மனசால தியானம் பண்ணணும், வாக்குக்கு சம்ஸ்காரம் தேவையா இருக்கனால வாக்கினால மந்திரத்தை உபாசிக்கணும், சித்தத்துக்கு சம்ஸ்காரம் தேவையா இருக்குன்னா இந்த மூணு ரூபத்திலையும் நம்ம உபாசனை பண்ணினோம்னா அது சித்தத்தை கொஞ்சமே சுத்தம் பண்ணி. சம்ஸ்காரம்னா என்ன, நன்றாக செய்வதுங்கிறது
கல்டிவேட் பண்றது, இருக்கக்கூடியதான ஒரு விடயத்தை பண்படுத்துறது, கல்டிவேட் பண்ணி நமக்கு தேவையான ரூபத்தை அதை அப்படியே மாத்திக்கிறது. அதுக்கு என்ன தேவையா இருக்குன்னா ஞானம் அப்படிங்கிறது தேவையா இருக்கு. அதுக்கு ஞானத்துக்கு முக்கியம் என்ன? பக்தி. பக்தியினாலத்தான் ஞானத்தை அடைய முடியும். பக்தி இல்லைன்னா ஞானம் ஏற்படாது. இப்ப பக்திக்கு என்ன பண்றதுன்னா உபாசனை பண்ணணும். உபாசனை பண்ணணும், உபாசனை மூலமாக பக்தியை ஏற்படுத்திக்கணும். பக்தியினால்தான் உபாசனை வரும், உபாசனையினால்தான் பக்தி வரும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு இதோட சம்பந்தப்பட்டதான ஒரு விஷயம். பல விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். பீஜத்தினால்தான் விருட்சம் வரும். விருட்சம் எதனால மரம் எதனால வந்ததுன்னா விதையினாலதான் வரும். விதை இல்லாம மரம் வந்தா, மரம் இல்லாம விதை வந்ததா, இதெல்லாம் எது முதல்ல இருந்து விசாரம் பண்ண முடியுமோ? அது விசாரம் பண்ணிட்டே இருந்தா விசாரம் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். இதெல்லாம் சிருஷ்டி, இதெல்லாம் விசாரமே பண்ணக்கூடாது. சில விஷயம் என்ன டூவன் சேதான், சந்தியாவதனம் பண்ணணும்னா ஏன் பண்ணணும்னு கேட்டானா டூவன் சே பண்ணிதான் ஆகணும். அவ்வளவுதான். எல்லா விஷயத்துலயும் நம்ம ஏன் கேட்க முடியாது? சில விஷயங்களை சொன்னா புரியும், சில விஷயங்களை அனுபவிச்சாதான் புரியும். சொன்னா புரியாது. படிக்கணும்னு சொன்னா படிச்சா நல்லா நமக்கு ஞானம் வரும்னு சொல்றோம். எப்படி வரும்னு கேட்டா படிச்சு பார்த்தா தான் தெரியும் ஞானம் வருது இல்லைங்கிறது. எப்படி முதல்ல எப்படி தெரிய வரும்? படிக்கணுங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அந்த விஷயங்களை என்ன பண்றோம்னா முதல்ல அனுபவத்துல நம்ம உணரணும். அனுபவத்துல உணரணுமானாக்க சொன்னதை அப்படியே ஓடே பண்ணணும். அப்ப என்ன சொல்றது, வேதம் முதல்ல நல்ல ஸ்ரத்தைய கொண்டு வாழ, முதல்ல ஸ்ரத்தா வேணும். ஸ்ரத்தனா நம்பிக்கை, நம்பிக்கை இன்வால்மெண்ட். அந்த இன்வால்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த இன்வால்மெண்ட் நம்பிக்கை, இந்த காரியம் பண்ணினா இதுக்கு நமக்கு நமக்கு அந்த பலன் என்ன எதிர்பார்க்கணுமோ அந்த பலன் நமக்கு கிடைச்சிடும். இந்த பலன் கிடைக்கணுமானா இந்த காரியத்தை பண்ணணும், இந்த காரியத்தை இப்படி பண்ணாதான் பலன் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயமா இருக்கு. ஒரு மேத்ஸே நம்ம எடுத்துருக்கோம், ஒரு ஃபார்முலா இருக்கு, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், உடனே அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துட்டு நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு வரோம். என்ன ஒரு நம்பிக்கை என்ன, இந்த ஃபார்முலா தரமாட்டா சார், இது எனக்கு இது ஆன்சர் வராது, கரெக்ட் ஆன்சர் வராதுன்னு சொல்லி உட்காந்துருந்தா, இல்ல இந்த ஃபார்முலா வந்து எப்படி ஆன்சர் வரும் அப்படின்னு விசாரம் பண்ணிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம் ஆகிடும், பெல் அடிச்சு பேப்பரை பிடிங்கிருவோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஃபார்முலாவில் போனா அந்த ஸ்டெப்ஸ் போட்டா இந்த ஆன்சர் வரும்ங்கிற ஒரு சத்து இருந்ததா இல்லையா, நம்பிக்கை இருந்ததா இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் நம்ம எல்லாத்தையும் வைக்கணும்ங்கிறது வேதம். முதல்ல ஸ்ரத்தை இருக்கணும். அந்த ஸ்ரத்தை இருந்ததுன்னா என்ன வரும்னா, அது மாதிரிதான் இங்க சுவாமிக்கு நம்ம சங்கல்பம் என்ன பண்ணிடுவோம், எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்ரத்தை வரணும். இன்னைக்கு அதான் சங்கல்பமே முதல்ல ஸ்ரத்தை, மேதை, பிரஜை, அதுக்கப்புறம் தான் வித்தியம், அப்புறம் புத்தி, அப்புறம் தான் புத்தியும் லாபம். சமிதாதானம் பண்ற குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கா இல்லையா? சமிதாதானம் பண்ணினா என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? ஏதோ ஒரு காஞ்சி போன சமீபம் எடுத்து அக்கில வச்சிருவோம் இல்லையா, ஈர சமைச்சு கூட இல்லை, அது நெட்டா செடி கூட வராது, ஒரு மேல ஒரு இலை கூட விட போறது இல்ல. காஞ்சி போன சமீபம் தான் வைக்கிறோம். அக்கில கொண்டு போய் வச்சுட்டு அக்கிட்டு என்ன கேட்கிறோம், அக்னஜே நமஹா ஸ்வஸ்தி ஸ்ரத்தாம் மேதாம் பிரஜாம் நித்யாம் புத்திம் ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோ தேஜாதனி ஆரோக்கியம். இத்தனையும் தேகமே அவ்யவாகனாயே அக்னே, எனக்கு இத்தனையும் போய் எப்பா நீ வச்சது ஒரே ஒரு சமைத்து, இந்த ஒரு சமைத்து ஒரே ஒரு காஞ்சி போன குச்சி, இதுவும் ஒரு ஜான் தான் இருக்கிற, ஒரு முறை வச்சாலும் தேவலான்னு பார்த்தேன், அதுவும் ஒரு ஜான் இருக்கு. அந்த ஒரு ஜான சமயத்துல சமைத்து போறீங்கன்னா பாதி உடச்சி மேல சமிதாதாரம் பண்றோன்ற இது பாடசாலையே உண்டு. சமிதாதாரத்துக்கு 13 சமைத்து வேணும்னா சமைத்து 6 எடுக்குன்னா உடைச்சிருவோம், உடச்சி இருக்கிறோம்னா வச்சுருவோம், இந்த 4 கூட 3 கூட சமைத்து வச்சிருப்போம். அந்த சமைத்துக்கு லட்சணம் கிடையாது. ஆனா அதையும் ஏற்றுட்டு பகவான் என்ன கொடுத்தாருந்தாரு, என்ன எப்படி கொடுக்குறாருன்னு அப்புறம் பாப்பா என்ன கொடுக்குறாரு, ஸ்ரத்தைய கொடுக்குறாரு, மேதா நல்ல மேதாவிலாசம் கொடுக்குறாரு, பிரஜா எதை படிச்சாலும் அப்படியே மனசுக்குள்ள ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு. ஒரு தடவை படிச்ச உடனே அப்படியே இவனும் இருக்கும் படிக்கிறது, பிளான் போட்டு கூட படிக்கிறது இல்லை, புக் எடுத்து ரேண்டமா திருப்புறான், ஏதோ படிக்கிறான், அப்பா திட்டுவா அம்மா திட்டுவான்னு ரேண்டமா பிரிக்கிறான், நாளைக்கு அதான் போனா ஏதாவது சொல்லணும்ன்ற ரேண்டமா பிரிக்கிறான் புத்தகத்தை. அது அன்வான்டா, இது ஒண்ணு இவனுக்கு அன்வான்டா இருக்கு, அது பகவான் என்ன பண்றது உள்ள ஸ்டோர் ஆயிடுது போயிடுது, அது சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் சரி செட் ஆயிடுது. இவன் படிக்கிறாங்கன்றதே படிக்கல, எக்ஸாம்ல போனதுக்கு அப்புறம் பார்த்தான், எழுதி வந்து அம்மா நான் அந்த கொஸ்டின் பார்த்தேன் படிக்கவே இல்லை, என்னமோ சும்மா வீடு பார்த்து போன ஞாபகம் எனக்கு அது எழுதி வந்துட்டேன் என்னன்னு தெரியல, அது எனக்கு 4 மாதிரி வந்துருந்தான், அப்புறம் தான் தெரியாது எப்படின்னு. அதெல்லாம் எப்படி நம்மளுடைய பேர் வருமா, ஸ்ரத்தா
நல்ல சிரத்தை நம்பிக்கை இருந்தது, படிக்கா பாஸ்தர் அப்படியும் சிரத்தையை கொடுக்குறார். மேதா நல்ல மேதாவிகாசம், நல்ல படிப்பு, நல்ல மட்டும் ஞானம் இருக்கு, பிரஜா படிச்சா மனசுல ஸ்டோரா இருக்கு. அப்புறம் வித்யா, நல்ல வித்யா இருந்தாலும் ஒரு நல்ல வித்யா ஞானம் ஏற்படுது. அப்புறம் அதனால என்ன பண்றதுல புத்தி, நல்ல புத்தி ஏற்படுது, நல்லா படிப்பு வந்தா நல்ல புத்தி வரும். வித்யாததாதி நிலம், நல்ல புத்தி வரும். நிறைய படிச்சவா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சாஃப்டா இருக்கு. வித்யா புத்தியும் ஸ்ரீயம், நல்ல பைசா வரும். பைசா வந்தா வருமா பலம், நல்ல பலம் பலம் இருந்தா போறாது, நல்லா அழகா இருக்கணும். நாலு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா எப்படி இருக்கணும், நல்லா தேஜா, நல்ல தேஜஸா இருக்கணும். அப்படி தேஜஸா இருந்தா போறாதுன்னா ஆரோக்கியம் இருக்கணும். சும்மா ஏதோ ஆரோக்கியம் எல்லாம் டெய்லி ஜோரமாவே இருந்து அழகா இருந்தா பிரயோஜனம். கண்ணாடி முடியாது முடியாது, டாக்டர் மாடிக்கு நின்றுக்கணும். ஆரோக்கியம் இத்தனையும் கொடுக்குறாரா அந்த சமைக்கிறாள, எதனா குழந்தைய வந்து கேட்கறதா இந்த சமிதானத்தை சொன்னேன். அப்படி பக்தியை நாம பண்ணினோமானா பகவான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. ஸ்ரத்தா என்ன சொன்ன நீங்க சங்கல்பத்துல சர்வேஷாம் ஸ்ரத்தா மேதா வித்யா பிரஜா தாரணா. படிக்கும் போது பாடம் நடத்தும் போது நல்லா புரிஞ்சு அதை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய கெபாசிட்டி நாலேஜ் வரணும் அப்படின்னு நீங்க அதான் சங்கல்பம் பண்ணிட்டார். இந்த சங்கல்பம் பண்ண மாமா இருக்காரு, என்னதான் சொல்லி சங்கல்பம் பண்ணாரு தெரியுமோ, அதெல்லாம் ரொம்ப சங்கல்பம்னா என்னன்னா அப்ளிகேஷன். சுவாமியை வர்றதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டுதான் கூப்பிடுறோம் நம்ம. அப்ளிகேஷன் அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா இருக்க பாரு, குழந்தைக்கு நல்ல சந்தோஷம் படிப்பு வரணும், மேலாள் விளாசம் வரணும், எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கூடிய கெபாசிட்டி இருக்கணும். அவங்க பாடம் நடத்தும் போது அப்படியே நடத்த நடத்த புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உள்ளுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆன விஷயங்கள்லாம் நல்லா திருப்பி ரீகால் ஆகணும். அதை பத்தி அவ திருப்பியும் மனதும் பண்ணணும். அதை பத்தி அவ இன்னும் மேல மேல சிந்தனை பண்ணணும். இவ்வளவு சிந்தனை பண்ணிட்டு அவன் நேரம் எக்ஸாம் ஹால்ல போய் பயம் இல்லாம போய் உட்காரணும். இதெல்லாம் சங்கல்பம் பண்ணிட்டே இருந்தீங்க. எக்ஸாம் ஃபேர் இருக்க கூடாதான். இதெல்லாம் பாருங்க எப்படின்னா என்ன, அதெல்லாம் யோசனை பண்ணி பாக்கலாம். இதெல்லாம் அப்பாவா இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். தாயார் தகப்பனா இருக்குதான் குழந்தைகள் எப்படி இப்படிலாம் வளரணும்ன்றது தெரியும். அப்பா அம்மா கூப்பிட்டு வளர்ந்தா வேற ஏதாவது வேலை சொல்றது, மாது தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா சொல்றது எல்லாரையும் உபாதி. சும்மா அம்மா உனக்கு தெரியாது ஒண்ணும் அப்படின்னா சொல்லக்கூடாது குழந்தை எல்லாம், அப்படி எல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லையா. அப்ப அவர் அவ்வளோ அப்பா அம்மாவா குருவா இருந்து சங்கல்பம் பண்ணிட்டா இருக்கார். எல்லாருக்கும் எக்ஸாம் எக்ஸாம்ல அந்த பயம் போகணும். இது இப்படி சங்கல்பம் பண்ணிட்டா சில பெரியவா என்ன பண்ணான்னு எல்லாருக்கும் காசி யாரோ போயிட்டு வந்து நிறைய ரட்சகை கொடுத்துருக்கா. பயம் போகிறதுக்காக பைரவ ரட்ச கால பைரவ ரட்சிருக்கா, அதை கொடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பா எக்ஸாம் போகணும்னு இருக்குதா கொடுத்தணும் இருக்காருங்க. என்ன ஒரு பாருங்க, அப்போ நல்ல பயம் இல்லாம நிர்பயமா எக்ஸாம் கால் கூட போனோம். போன எக்ஸாம் போனோம்னா எப்படி கொஸ்டின் பேப்பர் வாங்கியவா பார்க்கும் போது அத்தனை கொஸ்டின் பாருங்க, சாய்ஸே விடாம எழுதுறதுக்கு மனசு வரணுங்க. அப்படி சங்கல்பம் சாய்ஸ் விடாம எழுதக்கூடாது. அஞ்சு எழுதுனா அஞ்சு தான் எழுதணும், ஏழு எழுதக்கூடாது, ஏழு தான் மார்க் போயிடும் இல்லையா, அஞ்சு தான் எழுதணும். அதனால சாய்ஸே விடணும். எதை பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு, எதை எழுதுறதுன்னு தெரியாம சில பேர் எழுதுவார், எதை பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு அப்படி இருக்கணும் கொஸ்டின் பேப்பர். அப்படிதான் குழந்தைக்கா உங்களுக்கு எல்லாம் வேண்டிதான் இருந்தது, அதுக்குதான் இங்க ஹோமங்கள்லாம் பண்ணணும். அப்படி பார்த்த உடனே அந்த பயமே இல்லாம கொஸ்டின் பேப்பரை பார்த்தா அப்படி ஃப்ரீயா பாக்கணும். அப்படி எழுத ஆரம்பிச்சோன்னா எழுதி முடிக்கணும். ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம்ல ஹாஃப் அவர் முன்னாடி எழுதி முடிக்கணும்னு சங்கல்பம் இருந்தேன். அப்படி ஒரு சங்கல்பம் யாருக்கிட்ட பண்ணிட்டார், யாரு கொடுக்க சொல்லி கேட்கிறார், தட்சிணாமூர்த்தி கிட்ட பிரார்த்தனை பண்றார். வேற கேட்டா கேட்டா கிடைக்குமா, கல்வி அமைச்சர் சபை கேட்டா கிடைக்குமா, ஸ்கூல்ல வாழ சொல்லி கொடுத்த வாத்தியார் சபை கேட்டா கிடைக்குமா. அவ அனுகிரகம் பண்ணுவா பூர்ணமா அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆகும், எல்லா குழந்தைகளும் நல்லா வரணும்னு தான் டீச்சர்ஸ் சொல்லி ஆசைகள் இருக்கும். ஆச்சாரியனுடைய லட்சணம் அது இருந்தாலும் நம்ம எல்லாரையும் நான் சர்வோத்தமமா இருக்கக்கூடியதான லோக குருவாக பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய மேதா லட்சணாவோடைய பிரார்த்தனை. அதனாலதான் இந்த எக்ஸாம் சமயத்துல அங்கங்க இந்த மாதிரி அயக்கிரிவ ஹோமம் மேதாதட்சிணாமூர்த்தி ஹோமம் தான் பண்றோம். அது என்ன சார், மேதாதட்சிணாமூர்த்தின்னு ஒண்ணு அயக்கிரிவன் ஒண்ணு ரெண்டு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப சித்தாந்தங்கள்ல ரெண்டு சித்தாந்தம் பெருசா இருக்கு. ஒருத்தர் சிவனையே உபாசிக்கிறவா இருக்கா, ஒரு விஷ்ணுவே உபாசிக்கிறவா இருக்கா. அம்பாலும் வித்யா பிரதாகினியாக இருக்க, கணபதியும் வித்யா பிரதாக வித்யா கணபதி இருக்கா, இன்னைக்கு அதான் வித்யா கணபதி கூட ஹோமம் வந்தோம். அந்த மாதிரி அயக்கிரீவர் வித்தியை கொடுக்கக்கூடியதான ஒரு சொரூபியா இருக்காராம். எப்பேற்பட்டவரா இருக்காருன்னா ஞான ஆனந்தமயம், சாதாரண ஆனந்தம் இல்ல, சம்பூர்ணமான ஞான கணஸ்வரூபியாக ஆனந்தமயமாக இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணு. அந்த அயக்ரீவர் எப்படி இருக்காருன்னு சொல்றேன், அயக்ரீவர் எப்படி இருக்காருன்னா, சரீரம் மனுஷ சரீரம், சிரசு இந்த தலை இருக்கு, அது குதிரமுகம். யோக நிதிரையில பகவான் விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. அயக்ரீவன் சொல்லக்கூடியதான ராட்சசன் எல்லா யஜ்யங்களையும் கெடுத்துட்டு இருக்கான். இப்ப கூட பல ராட்சசா எல்லாம் இருக்கா,
நம்ம மனசுலயே வர ராட்சச படம் எல்லாம் இருக்கும். இந்த ஹோமம் பூஜை எல்லாம் நம்ம பண்ணும் போது ஆமா இதெல்லாம் பெருசா என்ன படம் கொடுத்துற போது இதெல்லாம் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்றது இன்னும் ராட்சச குணம் தான். இந்த மாதிரியான ராட்சச குணமே அதிகமாகி ராட்சச சொரூபமாவே வந்துருந்தார் அயக்ரீவன் அப்படின்னு அவன் இதை வந்து கெடுத்துருந்தானா. அப்போ உடனே எல்லா தேவர்களும் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டார். உங்களுக்கு புரியுறதுக்காக அந்த வாழ்க்கைய சொல்றேன். ஒரு பெரிய சதஸ்து நடந்தது. அதுல எல்லா தேவர்களும் அங்க எல்லாம் ஒன்று கூடினா கூடினப்ப இப்படி யோகன்னு தெரியல படுத்துட்டு இருக்காரு. பகவான் விஷ்ணு எழுந்தாதானே அந்த யஜ்ஞங்கள்லாம் நடத்த முடியும். யஜ்ஞோ வை விஷ்ணு யஜ்ஞஸ்வரூபியா இருக்கக்கூடிய விஷ்ணு படுத்து தூங்கிட்டு இருந்தாக்கா யோகன்னு தெரியல இருந்தாங்கன்னா யாரு இந்த யஜ்ஞத்தை நடத்தாது? யஜ்ஞம் நடந்தாதானே எல்லாருக்கும் சௌக்கியம். யஜ்ஞம் நடந்தாதான் மழை வரும். மழை வந்தாதான் நிறைய ஓஷதிகள் விளையும். நிறைய ஓஷதிகள் விளைஞ்சாதான் வியாபாரம் அபிவிருத்தியாகும். எல்லார கையிலையும் பணம் பழக்கம் இருக்கும். பணம் வந்தாலும் எதையும் சாதிக்க முடியும். தர்மங்களை பண்ண முடியும். இப்படி யஜ்ஞம் நடக்க முடியாம விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுன்னா எல்லாரும் சேர்ந்து உபாசனம் பண்ணா சர்வதேவதா சுரூபினியா இருக்கக்கூடிய அம்பாள் பிரத்யட்சமானார். வேதங்கள்லாம் துதிச்சது நான் சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற அம்பாள் தேவி பாவம் ஒரு விஷயம் சொல்றேன். ஆஹா அம்பாள் பிரத்யட்சமான ஒண்ணு கேட்டா யோகனுக்கு விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னா உடனே அம்பாள் சொல்ற பம்ரின்னு பேரு. பம்ரின்னா என்னன்னாக்கா செல்லு கரையான்னு பேரு. பிரம்மா கூட நீ ஒரு ஒரு ஜீவனை ஒண்ணு படைச்சிருக்கியப்பா கரையா கரையான்னு ஒண்ணு படைச்சிருக்கிய செல்லு. அந்த செல்ல விட்டு அந்த விஷ்ணுவோடைய தனுச அழிக்கும்படியா பண்ணிடுன்னு சொன்னார். உடனே அந்த செல்லுக்கு வாக்கியம் பண்ணார் பிரம்மா. உடனே அந்த பம்ரி போய் அந்த விஷ்ணுவோடைய தனுச கொண்டு போய் விஷ்ணு தனுசு வச்சிருக்காரு. தெரியுமோ விஷ்ணு கையிலே தனுசு இருக்கு. ராமன் கையில தனுசு இருக்கு. அதுக்கு கோதண்டம்னு பேரு. தனுசுனா வில்லுன்னு பேரு. ராமன் கையில கோதண்டம் தனுசு பேரு. பரமேஸ்வரன் கையிலயும் இருக்கு வில்லு இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு கையிலயும் இருக்கு. அதனாலதான் சார்ந்தம்னு பேரு. சார்ந்தம்னு விஷ்ணுவோடைய கையில இருக்கு. அந்த சார்ந்தத்தை கொண்டு போய் அறுத்து தோன்றார். அந்த இதை இந்த செல்லு போய் அரிச்சது அந்த நான் குண்டு விழுந்தது. அது ரொம்ப பவரா இருக்கும் இல்லையா? அது பவரா இருக்கும். ஒரு துவனி ஏற்பட்டது. அந்த துவனி அந்த நான் என்னாச்சுன்னா போய் விஷ்ணுவோடைய சிரச அறுத்து விட்டான். விஷ்ணுவோடைய தலை விட்டு எடுத்து உடனே லட்சுமி வந்து உடனே என்ன என்னுடைய நாதனுடைய சிரசு எடுத்தேன்னா அம்மா இதெல்லாம் ஒண்ணும் இல்லையா அவருக்கு என்ன அவரு சகசிரசீரிஷம் தேவம் சொல்றவர். சகசிரசீரிஷா பொருடா ஆயிரம் தலை உள்ளவர். அவருக்கு தலை போட்டின்னு வருத்தப்படலாமா அப்படின்னா இல்லையா? இதெல்லாம் ஒரு சங்கல்பம். என்ன சங்கல்பம்னா அயக்ரீவன் ஒரு ராட்சசன் இருக்கான். அவர் என்கிட்ட வந்து உபாசனை பண்ணி என்கிட்ட ஒரு வரம் வாங்கினார். குதிரமுகம் படைத்ததான ஒரு மனுஷன் தான் இந்த துவம்சம் பண்ணலாம் என்ன அடிக்கலாம்னு வரம் வாங்கினார். அந்த வரத்தை இப்போ நான் வந்து அனுப்புற இது பண்ண போறேன். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு லீலைகள் நடக்கிறது. அதனால பிரம்ம இவர் கூட்ட கஷ்டாவை கூட்ட நீ போய் எங்கேயாவது நல்ல ஒரு அழகான ஒரு குதிரமுகம் இருந்ததானா அந்த குதிரமுகத்தை கொண்டு வந்து இந்த விஷ்ணுவோடைய சரீரத்துல பொருத்தினியானா நல்ல ஒரு திருப்பி எழுந்து வந்துடுவார். அவர் எழுந்து அயக்ரீவனை வதம் பண்ணுவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பிரம்மாவை பிரஷ்டா உத்தரவு பண்ண பிரஷ்டாங்கிற தேவதை என்ன பண்ணார் நேரம் ஒரு ரொம்ப அழகான ரூப சாபனம் சார்ந்து ரூப ரூப லாவண்யமா இருக்கக்கூடியதான குதிரை உஷ்ணமசு மாறி உஷ்ணமசில உஷ்ணமசு மாறி கூடிய இன்னொரு குதிரையை அதனுடைய சிரசு வெட்டி கொண்டு வந்து சேர்த்த உடனே விஷ்ணு எழுந்திருந்தார். எழுந்தவுடனே என்னுடைய அவதாரத்துடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டவுடனே எல்லாரும் வந்து நமஸ்காரம் பண்றா. அயக்ரீவன் ஒரு ராட்சசன் இருக்கான். அவனை எல்லாரும் வதம் பண்ணிட்டு வதம் பண்ணணும். நீங்க தான் வதம் பண்ணணும் அம்பாளுடைய ஆக்கியம் அப்படின்னு சொன்ன உடனே அம்பாவை கொண்டு உபாசிக்கிறார். ஈன்னு கத்தம் குதிரை குதிரை கட்டி பாத்துக்கேடா அப்படி உபாசனம் பண்ண ஈங்கிற பீகாட்சத்துல உபாசனை பண்ண பண்ண அம்பாள் பிரத்யட்சமாகி அம்பாளுடைய அனுகிரகம் ஒட்டியாக இருந்து சர்வ ஞானத்தையும் அந்த அயக்ரீவருக்கு அனுகிரகம் பண்ணி உடனே அயக்ரீவர் என்ன பண்றார் போய் அயக்ரீவன் ராட்சசனை வதம் பண்ணி லக்ஷ்மி பிராட்டிய மணியில உட்கார்ந்து சென்று லக்ஷ்மி அயக்ரீவனாக பிரசன்னமாக ஞானஸ்வரூபமாக உட்கார்ந்துட்டார். எப்படி உட்கார்ந்துட்டார்மா வந்து நமஸ்காரம் பண்றவர்களெல்லாம் ஞானத்தை வழங்கியே இருக்கார். ஞான ஆனந்தமயம் தேவம் எப்படி இருக்கார்மா நிர்மல ஸ்படிகா கிருத்திம் எந்த விதமான ஒரு கலப்பும் ஸ்படிகம் எப்படி இருக்கும்னா நிர்மலமா இருக்கும். ஜோதிஷ் பாட்டிக லிங்க மௌனி விலச பூர்ணேந்து வாந்தாமதை அப்படின்னு ருத்ரத்தை நம்ம தியானம் பண்ற மாதிரி ஒரு ஸ்படிகமயமாக இருக்கக்கூடியதான எந்த கலப்பும் இல்லாத நிர்மலமா இருக்கக்கூடியதான ஞான கணஸ்வரூபியாக லக்ஷ்மி அயங்கியவர் உட்கார்ந்துருக்கார். அவரை தான் நம்ம எல்லாம் வேற உபாசனை பண்ணோம். என்ன சொல்றாரு நிர்மல ஆதாரம் சர்வவித்யானா எல்லா வித்தியக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியதான அயக்ரீவரே உங்களை உபாசிக்கிறேன். என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் நான் உபாசிக்கிறேனே உங்களுக்கு என்ன வேணும்னா
சர்வவேத மயா சித்திய சர்வம் போதைய போதையா, வேதங்கள்ல சொல்லப்பட்டதான எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ போதிங்கோ அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினா அவருக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு பிரத்யட்சமா எங்க சுரூபமா காத்துட்டு இருக்காரு. அதோட இல்லாம மேதாதிக்ஷிணாமூர்த்தியாக லோகபுரோகம் லோகபுருவா கூடிய தட்சிணாமூர்த்தி வடவிருஷத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கார். சனகர் சனந்தன சனத்குமார சரஸ்வதியாக்கர்னு நாலு ரிஷிகள் பிரம்மபுத்திரர்கள் அவெல்லாம் அவர் இருக்க உட்கார்ந்துருக்கார். விருத்தா சிஷ்யா குரு யுவான்னு சொல்லி எல்லா சிஷியங்களும் இருந்திருக்கா. குரு ரொம்ப பாக்கியமா இருக்கார். இப்போ நம்ம பாலப்பிரிவா போல எப்பயும் பாலப்பிரிவா பாக்கியம்தான். புது பிரிவாருக்கு 80 வயசு இருக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் போட்டு நம்ம ஆர்கே சாஸ்திரிகள் புது பிரிவான்னு சொன்னார். உடனே பெரியவா கேட்டான், நான் வந்து எத்தனையோ வருடம் எடுத்து இத்தனை எனக்கு வயசா எடுத்து இன்னும் புது பிரிவா புது பிரிவானே சொல்லிட்டு இருக்கேன். உடனே அவர் சொன்னார், புதுசு புதுசா விஷயங்கள நீங்க அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கிறதா, நீங்க எப்போதுமே புது பிரிவாதான் அப்படின்னா. அந்த மாதிரி அவருக்கு பால பிரிவாருனா இவருக்கு வயசு இப்ப 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆகிறது இன்னும் பாக்கியமாவே இருக்காருனா. எப்படி பாக்கியமா இருக்காருனா அவருடைய மனசு இன்னும் பாக்கியமா என்ன அவ்வளவு உற்சாகமா இருக்காரு. அவர் உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் பேசணும்னாக்கா எத்தனை விஷயம் சொல்றாரு, இன்னொரு 100 வருடத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போறதோ அதுக்கான ரெவினியூ இப்ப அவர் போக்கஸ் பண்றாரு. இப்ப பெரியவா அப்படிதான் இருப்பா, குருநாதர்லாம் அப்படி இருப்பா. அப்படிதான் ஒரு விஷயத்துல அவர் இன்னும் பாக்கியமாவே இருக்காரு. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி பாக்கியமாவே இருக்காரு. அந்த தட்சிணாமூர்த்திட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும் இவ்வளவு நேரம். அப்படிதான் பெரிய உபாசனைகள் நடந்திருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் சந்தை கிடைக்கணும், எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்படணும், குழந்தைகளெல்லாம் நெத்தி எட்டுக்கணும், விபூதி எட்டுக்கணும், குங்குமம் எட்டுக்கணும், கோபி சந்தனம் எட்டுக்கணும். இந்த ஆக்யா சக்கரம்னு ஒண்ணு இருக்கு, இதுல கொடுமையை நம்ம நெத்தி கட்டுக்கணும். நெத்தி கட்டுக்காம அதாட்ட சூக்கியமா இருக்கவே கூடாது. பொம்மனை நாட்டுகளாகட்டும், பொம்மநாட்டிகள் ஆகட்டும், முருகால் ஆகட்டும், பெரியவாத ஆகட்டும், சின்னவாத ஆகட்டும், நெத்தி கட்டுக்கால காலம் எப்ப தெரியுமோ, ஆத்துல ஏதாவது மரணம் ஏற்பட்டா 10 நாளைக்கு நெத்தி கட்டுக்க மாட்டாங்க. நமக்கு அப்படி ஒரு துக்கமான துக்கம் இருந்தாதான் நெத்தி கட்டுக்க கூடாது. அப்புறம் நல்லா சௌக்கியத்தை அடையணுமானா நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தானே பகவான் நமக்கு கொடுப்பார். நம்ம எதை கொடுக்கிறோமோ அதுதான் பகவான் நமக்கு திருப்பி கொடுப்பார். பாருங்க நல்ல ஒரு விஷயத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே ஸ்ரீயமிச்சேது உதாசனா. சூரியன் என்ன கொடுப்பார்னா ஆரோக்கியத்தை கொடுப்பார். அக்னி என்ன கொடுப்பார்னா திரவியத்தை கொடுப்பார், குழந்தை கொடுப்பார், ஔஷத ஓஷதிகள் எல்லாம் கொடுப்பார். பகவான் பரமேஸ்வரன் ஞானிச்சேது ஈஸ்வரா. ஈஸ்வரன் என்ன கொடுப்பார்னா ஞானத்தை கொடுப்பார். மோட்சத்தால் ஜனார்தனன் மகாவிஷ்ணு மோட்சத்தை கொடுப்பார். அப்ப என்ன பண்ணணும், யார் யாருக்கிட்ட எது எது வேணுமோ அதை கொண்டு போய் நம்ம வாழ்க்கை சமர்ப்பணம் பண்ணணும். அப்ப என்ன திரவியங்களா அவங்க அள்ளி கொடுக்கறதுனால எங்ககிட்ட யக்ஞேஸ்வரத்து திரவியங்களா கொண்டு போய் அர்ப்பணம் பண்ணணும் இல்லையா. அப்ப ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் வேணும்னா என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் எங்க போய் பண்றது, ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ணலாமா அவசியம் இல்லையாங்கிற. நமஸ்கார பிரியா சூரியா, சூரியனுக்கு நமஸ்கார விசேஷம் இன்னைக்கு பண்ணினா பாருங்க. எல்லா கிரகஸ்தாலும் வந்து காத்தால நம்ம கோவில தான் வந்து பார்க்கலாம். நியாயத்துக்காகவே காத்தால பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் நடக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணினா ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஸ்ரீயமித்து ஞானமித்தான், ஞானம் வச்சது ஈஸ்வரா. ஈஸ்வரனை உபாசனம் பண்ணா ஞானம் கொடுப்பார். இதெல்லாம் கிடைச்சா என்ன கிடைக்கும்னா மோட்சம் சர்வானந்தம். எதை கிடைக்கும் மோட்சம்னா என்ன, எது கிடைக்கிறதோ அதுல திருப்தி ஏற்படணும், சந்துஷ்டி ஏற்படணும். அந்த வந்துருந்தா நமக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் அடங்கும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் மோட்சம் அதான் பகவான் விஷ்ணு கொடுப்பார் அப்படிங்கிறதுனாலே அந்தந்த ரூபத்தில் அவளை உபாசிக்கிறோம். நாம அந்த மாதிரி நெத்திக்கிட்டு நல்லா அழகா தெரியோமயமாக இருந்து பகவானை உபாசிச்சோம்னா நமக்கு அதையே கொடுப்பார். நம்ம துக்கம் மாறி எப்ப மாதிரி நெத்திக்கிட்டுக்காம கருப்பு வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு நாம போய் யாரோ எந்த மதத்திலயோ கருப்பு வஸ்திரம் போட்டுக்காம நம்ம கருப்பை போட்டுருந்தோம்னா நமக்கு கருப்புக்கு அங்க அடையாளமா இருக்கக்கூடிய துக்கத்தை தான் பகவான் திருப்பி திருப்பி நமக்கு கொடுக்குறாரு இல்லையா. அதனால இதெல்லாம் தொழில் எல்லாரும் ஸ்ரேயஸ் அடையணும். பயம் இல்லாம எக்ஸாம் எழுதுக்கோ. பெரியவா பிரசாதமாக பேனா கொடுத்துருச்சிருக்கா, பெரியவா பேனா கொடுத்துருச்சிருக்காங்கிறதுனால படிக்காமையே அந்த பேனா வச்சு எழுதிடணும்னு நினைச்சுக்க வேண்டாம். பிரயத்தனம் நம்மகிட்ட இருக்கு, படிச்சது அந்த இடத்துல ஞாபகம் வரணும். நம்ம பிளஸ் மைனஸ் ஆகிடாம இருக்க எடுக்கணும் இல்லையா, நம்ம பிளஸ் போன இடத்துல மைனஸ் வந்துருக்கலாம் என்ன பண்றது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அசிரத்தையா இருந்தா கூட இந்த பேனா பிளஸ்ஸோ மைனஸோ எதை போடணும் அந்த பாத்து போட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி அந்த காரியங்களும் அது பண்ணி கொடுக்கலாம். ஆனா நம்ம பிரயத்தனம் நம்ம பண்ணே இருக்கலாம். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவா பாடம் நடத்தும் போது நல்லா கவனிங்கோ, படிச்சு முடிஞ்சு கவனிச்சிருந்தா நீங்க அப்படியே சென்டர் தான், 100க்கு 100 இது அப்படியே நீங்க பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற. நம்ம நல்லா கவனிச்சுட்டே இருப்போம். அந்த எக்ஸாம் அந்த பீரியட் முடிஞ்சு அந்த வாத்தியார் வீட்டுக்கு போகும்போது சொல்லுவார், ஏய் ஒழுங்கா நான் பாடத்தை கவனிச்சுட்டேன், வீட்டுல போய் படிக்காம இருக்காத, ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணாதான் நீ பரீட்சையில மார்க் வாங்க முடியும்ன்ற. இப்ப முதலே சொல்லி பண்ணிதான் சார் அப்படின்னா அது வேற, இது புரிஞ்சுக்கிறதுக்கு அது பிரயத்தனம் பண்றதுக்கு அதுதான் அந்த சிரவணம். நீங்க கேட்கறது சிரவணம், கிளாஸ்ல கேட்கறது சிரவணம், ஆத்துல போய் ஹோம்ஒர்க் பண்றது மனநம், எக்ஸாம்ல பண்ண போய் பிராக்டிஸ் பண்றது நிதித்யாசனம்.
இந்த விஷயத்தை மூணும் இது பேசிக் லெவல், இதுதான் ஞானத்துக்கும் போகும். இந்த மூணு லெவல்லையும் நாம இதை சொந்தமாக ஒழுங்கா முடிவாமனா நமக்கு எல்லா விதத்திலையும் விஸ்டம் வெற்றியானது நமக்கிட்டையெல்லாம் இருக்கு, அதை நாம தக்க வச்சுக்கோம் அப்படிங்கிறதாக பகவானுடைய சரணத்தை பிரார்த்தனை இந்த பூர்ணாவதியை பண்ணப்படலாம். நம பார்வதி பதலே ஹர ஹர மகாதேவ.